இது ஒரு இசை வழிபாடு. இதுல சாமியும் வரும், அம்மையும் வரும், அப்பனும் வரும், ஆட்டமும் வரும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால படுத்திருக்கவங்க உங்க சொந்தக்காரலாம் இருந்தா எழுப்பி மடியில வச்சுக்காங்க. ஆமா, இல்ல அந்த சாமி அடுத்து கொதநாடியில சாம்பிட்டேன்னு அழாத எனக்கு தெரியாது. எழுப்பி வச்சுக்கோ சொன்னாக்கள். இப்ப நம்ம கூப்பிடுவோம், ஐயா உண்டு, ஐயா உண்டியா. நல்ல கைய மட்டும் தட்டுங்க, மனச கட்டுப்பாடா வச்சுக்கோ, ஆடிராதே. கைது யோண்டியா, யோண்டியா. நல்ல கை தட்டு மகளா. ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. பருத்தி பாடு ஐயா, உங்களுக்கு வேலை இருக்கு, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அப்படியா புடிச்சுக்க புடிச்சுக்க உட்காரு. நாட்டி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, அவனு தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. மூலங்கள் மாற்றிடமே ஓடிவா ஐயா, மன சஞ்சலங்கள் போக்கிடமே ஆடிவா ஐயா. பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா. மண்ணால வினை தீர்க்க ஓடிவா ஐயா, கண்ணார வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. மக்களே அங்கங்கெல்லாம் பார்க்கப்படாது, யார் ஆடினாலும் அது ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு நம்ம வேற வழி. நீங்க கையை மட்டும் தட்டணும், என்ன மட்டும் தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கப்படாது. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க, கலகல பாருங்க. மாற்றமே இல்லாம ஐயா அவங்களுக்கு அருள் தருவார். கை அவ்வளவு தலைக்கு மேல வந்து தட்டணும், கும்மி அடிக்கணும். பருத்தி பாட ஐயா, கொஞ்சம் இந்த ஆடுற முக கொஞ்சம் நாமத்தை வச்சு அமணிக்கிறீங்க, வேற வழி இல்ல. ஐயா ஐயா ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. முதல்ல வர்றோம் வேண்டுகிறோம் மனவே பதினாத, மடி நிறைய தந்தருளும் ஆயவனே ஐயா. இல்லா வாழ்வு தர வைகுண்டமே மாறும், அருணை மனம் தான் இறங்கி கனி உடனே காறோம். தேவாதி தேவனுக்கு முத்துவரே ஐயா, நவார பாடுகிறோம் நரணரை வாரும். நாட்டுக்கு பெரியோரே நரணரே ஐயா, பாட்டுக்கு தான் இறங்கி பதி நோக்கி மாறும். ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. போற ஐயா கூட பா, ஐயா கூட பா, ஐயா கூட பா, பத்தி பாட ஐயா கூட. நெத்தில வச்சு விடுங்க, நெத்தில வச்சு விடுங்க, நெத்தில வச்சு விடுங்க. இல்லா பிள்ளைகளின் வேதனையே தீரும், மாலை வரும் என்று போரை வாழ்வழிக்க வாரும். லீவினை திண்டினமே பெரிய வரே வாரும், உள்ளி வரும் குதிரையேறி தூய வரே வாரும். உச்சி சடையுடனே ஓடி வாரும் ஐயா, பிச்சி துளசியோடு ஆடி வாரும் ஐயா. கரகங்களை ஒட்ட வரும் ஐயா, அஞ்சு பிடிச்சிடுவோம் ஆடி வாரும் ஐயா. ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. நல்லா தட்டு, நல்லா தட்டு ஐயா. அம்மா அந்த அம்மா மாறி
மலை பொழிய வைக்க மாயவரே வாரும் மக்கள் பஞ்சம் திருடவே மனதிறங்கி காரும் ஆடுமனை வீடு காக்கமாதானே வாரும் நாடு விட்டு நாடு போன நல்லவர காரும் அங்காத கொலை வரிகள் கூடி போச்சுதையா அத்தனை மறுதெறிய அண்டவனே வாரும் அழிவெல்லாம் வருகிறன்னு சொல்ல வர வாரும் அழிவெல்லாம் மங்கிடாமனாதானே ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா நீ ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா கைய காணல கைய காணல கை தலைக்கு மேல வரட்டு சாமி அங்க சாமி அங்க அங்கோட்டு அங்கோட்டு வா சாதி மத பேத தாரே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி அசுவன போதையிலே கண்மயங்குதையா அசுகலி நீசகளை கர்வருக்க மாறும் எதிர குருக்கள் பருகி போச்சுதையா அம்மி வேத சாந்தோரை காத்திடவே மாறும் சேர்த்து கும்புடுற கருணை உள்ளனதா கரசேத்து வாழ வைக்க ஓடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகநந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா தட்டு ஓங்கி தட்டு பத்தலையோ வேகம் இல்லை தங்குமணி தான் முழங்க சாமியே நீர் வாரும் சிங்காசனம் தான் நம்ம ரோஜிக்கு ரமே வாரும் அங்காத பதிகள் தந்தமாக நமே ஐயா பொங்கார கதிகளிக்க ஓடி வாரும் ஐயா தங்க திருமுடியை தந்தவரே ஐயா எங்கள் குலம் தளைக்க வந்தவரே வாரும் சந்தன மேடையொன்று சாமி கோபு ஐயா சங்கடம் தித்தருள சாமியே நீ வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா இருக்கிற இறைவனை அழைக்கிற பாங்கிலே அழைத்தால் வருவான் நீ அப்படிப்பட்ட புள்ளை நீ யாரோ அல்ல ஆதாமை படைத்து ஆதாமுடைய இடது விழாவிலிருந்து ஏவாளை படைத்து அதன் மூலம் உலகத்திலே ஜனனம் உருவானது என்று விவிலியம் சொல்லும் அந்த விவிலியத்திலே அதுதான் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை ஆனால் நம்ம ஐயா நமக்கு தந்த வார்த்தை என்ன தெரியுமா யுகா யுகங்களோறும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நாட்ட பகவான் அவதாரம் எடுத்தாரே துவாபரா யுகத்தை முடித்து விட்டு பகவான் பர்வதாவரையிலேசனுடைய சரீரத்தை கடந்து விட்டு கண்டனான இருந்த நாராயணன் அங்கே அரூபமாக வருகிறார் ஒரு பண்டார வேடம் எடுக்கிறார் அங்கே ஏழு தெய்வ கன்னிமார்கள் சிவனுக்கு பணி செய்ய நீராட போகிறார்கள் போகிற நேரத்திலே தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாளாவது எனக்கு செய்யுங்களேன் என்று நாராயணன் ஒரு பண்டார வடிவத்திலே போய் அந்த ஏழு கன்னிமாரையும் பார்த்து கேட்டார் கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள் ஓட்டிலே இறந்து ஊர்வலியே தெரியும் ஆண்டிக்கை அல்லாது அரவணையில் தீர்கின்ற காந்திபனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் இவனை தவிர வேற எவனுக்கும் இந்த பணியை செய்ய மாட்டோம் என்று அந்த தெய்வகுல கன்னிமார்கள் சொன்னார்கள் இந்த கதையை நான் மேடமேடையா சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய பிறப்பு நாமே ஆதாமிலிருந்து வரல ஏவாளிலிருந்து வரல நம்ம வரவை நீ உணர வேண்டும் உணர்ந்திருந்தால் நம்முடைய மதத்தை நீ மறக்கவே மாட்டார் இந்த உலகத்துக்கே தர்மத்தை வளர்த்த அற்புதமான மதம் இந்து தர்மம் இந்தியாவிலே பிறந்து இந்து மதத்திலே பிறந்த நீ பெருமை கொள்ளலாம் அதுதான் நமக்கு தேவை இது வெறியல்ல மகனே என் பாரத தாயின் பிறப்புரிமை நமக்கு கிடைக்கிறது அந்த சிறப்பு நமக்கு வந்திருக்கிறது அதனாலதான் இந்த கதையை சொல்லுவேன் அப்போ ஒரு உறுதி வேணும் பொதுவா ஆம்பளைக்கு உறுதி இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் இருக்கும் நீ எதுல உறுதியா இருப்படே சொல்லு இன்ஜினியர் ஆகணும் உறுதியா காலேஜில் போய் சேருவான் அங்க ஒரு
பார்த்த உடனே எல்லாம் போயிடும். அங்க போய் பக்கத்து டெஸ்க்ல மல்லிகைப்பூ வாசம் கட்டின இன்ஜினியர் கனவே போயிடும். அப்புறம் கனவு பூத கனகாதானப்பா உண்டா இல்லையா? ஆ, அப்ப இவன் உறுதியானவனா? ஆம்பளைங்க உறுதியே கிடையாது. உறுதினு சொல்றாங்க, கை தூக்கு பாப்போம். ஏய், அப்புறம் நான் டெஸ்ட் வச்சிருவேன். டெஸ்ட்ல தோத்துருவராசா? அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார் பெண்ணுக்குள்ளே. உண்டா இல்லையா ராசா? கேட்டுன பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டு சூறோட இருக்க முடியாது. விரல அவ பத்து நாள்லாம் இருப்பா. ஆமா, இவரு ஏன் மத்தியானம் வயிறு பசிக்கு சோறு கேட்கணும். கேட்க மாட்டான், என்ன ஆம்பளை இல்லையா சூறு. ஆவா பாப்பா சத்தம் போடு, எனக்கு என்ன கேட்டா பாடுவேன் இல்லைன்னா கிடப்பேன். அவன் கேட்டுக்கிட்டே கட்டிக்கிட்டு இருப்பான். இவன் நீ என்ன வேணாலும் இருமி இருமி ரத்தமா எடுத்தாலும் நான் கட்டி பார்க்க மாட்டேன். ஞாத்து மட்டும் ஆசை தெரிஞ்சு இல்லையான்ட்டு அவன் இருந்துக்கிடுவான். பொறுக்க முடியாம பையன் தான் போவான். எம்மோ அப்பா இருமிட்டு இருக்காரு இல்லையா? ஏன் இருமுனா உனக்கு என்ன? இல்லை வயிறு பசிக்கு சோறு போட்டு கொடுப்பா, என்ன நீ கொண்டு கொடு. அதுலேயும் அவன் சோறோட தான் இருப்பான், அவன் கொண்டு கொடுப்பான். அவனுக்கு அப்போ தான் வேகம் வரும். சண்டாளி கட்டுன பொட்டாடி தானே. சரி, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொண்டு வைக்கலாமே. வைக்கலையே அந்த வேகத்தில் அவன் என்ன இல்லை அம்மா சோறு தான் நாய்க்கு கொண்டு போடுற. இந்த வீட்டில் எந்த நாயில் சாப்பிடும்? அப்போ ஆம்பளை உறுதிதான். ஏய்யா ஏய்யா ஏ அதை ஆப்பண்ணு அதை ஆப்பண்ணு அதை ஆப்பண்ணிடு. கூட்டத்தில் ஒன்றுமே குடிக்கப்படாது. நல்ல பிள்ளை இல்லையா? அந்த மண்ணுக்குள்ளே குத்தி அப்படி அமைக்கிறது நல்ல பிள்ளை இல்லையா? இந்த கூட்டத்தில் வெத்தலை பார்க்க பீடி சிகரெட் ஒன்றுமே போடாதீங்க மக்கா. இதே கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிறையா வந்துடும். அதுக்காக தான் கேட்டீங்களா, இது ஒரு தெய்வ நிகழ்வா நீங்கள் நினச்சிக்கோ. இது ஆண்டவனுடைய அருள் பெற்ற நிகழ்ச்சி, இதில் எந்த இதுவும் வரப்படாது. சரியா? அப்போது இவ்வளவும் பேசின உடனே அவள் பார்த்தா, சரி மாப்பிள்ளை ரோசத்தில் இருக்கிற சாப்பிடணும்னு கிட்ட வருவாளா? இவன் கொண்டான், இவ்வளோ சோறை கொண்டு கொடுத்து எந்த நாய் சாப்பிடுங்கிறாரு. என்னது எந்த நாய் சாப்பிடும்? 15 வருஷமா எந்த நாய் திணிச்சோ அந்த நாயை திங்க சொல்லல. இப்ப யார் சூரோட இருக்கா? ஆத்தா பொம்பளை தான் ஐயா. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாலதான் ஐயா ஆம்பளைக்கு வீரம் எல்லாம். என்னைக்கு பொண்ணு கட்டினியோ அன்னோட வீரம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆமா, அவங்க பார்க்க முன்னதான் இருப்பாக. ஆனால் வீட்டுக்குள்ளே அணுக்குண்டு வெடித்த மாதிரி டம்மு டம்முன்னு வெடிக்கும். அவங்க கை தட்டுறாங்க, நீங்கள் கையை கட்டிக்கிட்டு இருங்க. கல்யாணம் ஆகாத பையன் மாதிரிலாம் கொடுத்து வச்சவங்கடா, கொடுத்து வச்ச. நீ அடிக்க வேண்டிய விசிலாம் இப்போவே அடித்து தீர்த்துக்கா, அப்படியே இரு. பொண்ணு கட்டுற மாதிரி விசிலையே அடிக்க முடியாது, அவள் அடிப்பா. இது சங்க கூட்டம் இல்லை அப்பா, சரச கூட்டம் இக்கரியல். கொங்கன் புழு என் அறியாமல் போடுகிறார் இக்கரியல். சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம் இக்கலியிலேன்னு பகவான் சொன்னார். அந்த கலி இது. ஆனால் இந்த கலியிலே தோன்ற வைப்பதற்கான முதலிரவு அங்கே நடந்தது. ஆதி நாராயணன் அங்கே பண்டார வடிவத்தில் சொன்னார். அதைத்தான் சொன்னேன், உறுதியாயிரு. பொதுவாக எதில் உறுதியாக இருக்கிற இல்லையோ நம்முடைய தெய்வ நம்பிக்கையில் உறுதியாயிரு. அதில் எந்த மாற்றமும் பண்ணாதே. ஆமாம், டே என்ன உனக்கு வேலை கிடைக்கலையே? ஆமாம், வேலை கிடைக்கலையா? அப்போ நீ ஒன்று செய், ரெட்டார் குளத்து பெருமாளுக்கு ஒரு மாலை வாங்கி போடுவோன்னு நேச்ச போட்டுக்கோ, உனக்கு வேலை கிடச்சிரும். உடனே இவன் மாலை வாங்கி போட்டான், வேலை கிடைக்கல. மக்கா மாலை வாங்கி போட்டாச்சு, வேலை கிடைக்கலையே அண்ணா. ஒரு சொன்னேன், எங்கே போட்டேன்? உனக்கு ஒன்று தெரியுமா, சாமி தோப்பு ஐயாவுக்கு மாலை வாங்கி போடும், உனக்கு வேலை கிடைக்கும்ண்ணா. உடனே அவன் பார்த்தான், ஓப்போ இந்த சாமி தான் சரியில்ல, அப்போ சாமி தோப்பு ஒன்றா அங்கேயும் மாலை வாங்கி போட்டான். போ அலைஞ்சிடான். ஒரு வருஷம் கழிஞ்சு அவங்க சந்திக்கு, ஏய் என்ன வேலை கிடைச்சிட்டா? இன்னும் கிடைக்கலையே. தே இது என்னுடைய கிறுக்கனாக இருக்கா, இந்த முத்த முப்பந்தில் ஒரு சாமி இருக்கு இல்லையா, அதுக்கு போடு, அங்கே ஒரு நேச்சை போடு, உனக்கு எல்லாம் கிடச்சிரும். உடனே இவன் முப்பந்தலுக்கு போனான், நேச்சையை போட்டான், வேலை கிடைக்கல. உடனே பக்கத்துல ஊர் ஊர் அடைஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த ஒவ்வொரு கோயிலில் போய் மண்ணு சொம்பன்னு நேர்ந்துக்கான், உனக்கு எல்லாம் வந்துடுன்னா. அங்கேயும் போய் நினச்சான், வேலை கிடைக்கல. எல்லாம் வேலை கிடைக்கல, சோர்ந்து போய் இப்படி இருக்கான். என்ன வேலை கிடைக்கல? இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அவனுக்கு வேலை கிடைக்காது, வேற உயிருள்ள தெய்வத்தை கும்பிடும். அது எங்க?
இந்த மாதிரி பட்டை எல்லாம் போடாம எங்க 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 வழிபாட்டுக்கு வந்துடும், அங்க போனா வேலை உடனே கிடைச்சிடும். உடனே பார்த்தான், ஆமா அந்த சாமியில கும்பிட்டு தோத்தாச்சு, உடனே அங்க போனான். அவ்வளவு நேரம் பட்டை போட்டனே, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஓ ஜீசஸ் ஃபர்கிவன் அங்க போயிட்டான். அங்க போய் ஒரு வருஷம் கழிச்சு பையன் சந்திக்கேன், டேய் என்ன வேலை கிடைச்சா? இன்னும் வேலை கிடைக்கலடேன்னு. அப்ப பார்த்து ஒருத்தன் வந்தான், இங்க எல்லாம் போனா கிடைக்காது, அங்க போய் பெயரு உனக்கு வேலை கிடைக்கும்னா. சரிதான். ஆக 16 வருஷமா சாமியை தான் மாத்தினான தவிர அவனுக்கு வேலை கிடைக்கல. சாமியை மாத்தணும் வேலை கிடைச்சிருமா சொல்லு. மதம் மாறுவது என்பது உன்னுடைய மனதிலே அடிப்படை வாதமாக போய்விட்டது. நீ மதம் மாத்தின உடனே கடவுள் வந்து உனக்கு அருள் தந்து விடுவானா? கிடையாது. உன்ன புடி, அதை நம்பி புடி, அவன் உனக்கு அருள் தருவான். அதுதான் இறை நம்பிக்கை இருக்கிறது. ஒரே கடவுள், நீ நம்பிக்கையான தெய்வத்தை புடி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து தேடி 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 திருந்தலைந்த மூடர்கள், திருந்தலைந்த மூடர்கள் ஓடி 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 எண்ணிறைந்த கோடி. எத்தனை மதங்கள் மாறினாலும், நீ எத்தனை தெய்வத்தை மாற்றினாலும், தெய்வம் ஒன்றுதான் என்பதை உணராத வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே நடக்காது. அந்த ஒரே தெய்வமாக இருந்து அருள் கொடுக்கிற நாராயணன் உனக்கு பற்றி பிடித்து அற்புதத்தை தந்தார். அந்த உறுதி வேணும். பொதுவா தெய்வ நம்பிக்கையில பெண்களுக்கு உறுதி வேணும். பொம்பளையில சொல்றாரு நினைக்காத, ஒரு ஆம்பளை சாமியை கும்பிட்டா அவன் நல்லா இருப்பான், ஆனா ஒரு பொம்பளை வந்து ஆண்டவனை கும்பிட்டா அவன் குடும்பமே நல்லா இருக்கும். அப்ப யாரு கும்பிட்டா நல்லா இருக்கும்? பெண்கள் தான் கும்பிடணும். அப்ப கும்பிடணும். ஆமா, கும்பிடுற நேரத்துல கும்மி அடிச்சிடப்படாது. அவ சொல்லுவா, என்ன இந்த சாமியை கும்பிட்டா உங்களுக்கும் மோட்சம் கிடையாது, இது பிசாசுகளின் தெய்வம். அப்போ நீங்க உயிருள்ள கடவுளை கும்பிடுங்க. ஊருக்கு ஊர் நாலு பேர் வெக்கங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், வந்துடுவான், திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். சாமியை கும்பிடு, சாமியை கும்பிடு, நோட்டீஸ் கொடுப்பான். அது நல்ல வீடா, கல்யாண வீடா, இளவு வீடா, எந்த வீடு பாட்டு பண்ணா எல்லா வீட்லையும் கொடுக்குவான். நம்மளும் உடனே அதைத்தானே நினைக்கிறோம், போனா நல்லா இருக்குமோ, போனா நல்லா இருக்குமோ. யார வேணாலும் நம்மளாம் இந்த வாலிய பையன் மாதிரி நம்ப முடியாது. என்ன அப்படி என்னன்னா, இவனும் அதான் நல்லா உறுதியா இருப்பான். அங்க பாருங்க, பனிய பாரு, தேவபதி தெய்வபதி சிங்கம் 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 தெய்வபதி, ராமர் படம் எல்லாம் போட்டு பனியெல்லாம் போட்டு அப்படி நெஞ்சு மிளத்துக்கிட்டு நிற்கான். என்னைக்கு ஒரு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை, கொஞ்சம் மீசை முளைச்சி எங்கேயாவது ஒரு ஜாஸ்மினை லவ் பண்ணிட்டான்னு வையி, பனியனெல்லாம் கலத்திடுவான். அப்புறம் இதில் நாமும் இருக்காது. டேய் என்ன நாமும் போடலை, என் ஆளுக்கு பிடிக்காதுல. காதலிக்கும் போதே ஆளுக்காண்டி இவ்வளோ போய்ப்பிடுவானு, கல்யாணத்து போகிறது விடுவானா இவன்? ஏல நீ ஆம்பளை இல்லையா, அவ கூட போறத அவளை எடுத்துட்டு இங்க வாடா, அங்க போற. என்ன சாமியார் வித்தியாசமா இருக்கிறாருன்னு அவ்வளவு பெரியவங்களும் ஏடிச்சுப்படுது. நம்ம பயலுக்கு நல்ல ஏன் நீங்க என்னதான் சொன்னாலும் இவனு கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். ஆமா, எப்படியும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தையும் செல்போன் வாங்கி கொடுத்துருக்கான், சிம் கார்டு வாங்கியிருக்கான், அட்லீஸ்ட் ரீசார்ஜ் ஆகுது பண்ணிட்டு தான் இருக்கா. கண்டிப்பா பண்ணலன்னு சொல்லி சொல்லு. இப்ப லவ் பண்ணாத மனுஷனே நெஞ்ச தொட்டு சொல்லு, ஏ ராசா நீ ரீசார்ஜ் பண்ணலையா? பண்ணி கொடுத்துருக்கான். நெருங்க, ₹100 கார்டு போட்டுருங்க. இவன் ₹100 கார்டு போடுவான், அவன் 150 பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிட்டு இருப்பான். இவன் கேட்பான், நீ ஏன் டார்லிங் பேசல? எங்க அப்பா ஒரே தொந்தரவுன்றுவான், நம்ம எல்லாம் மாக்காந்தானே, கொடு 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 கொடு. இவ்வளவு கொடு, தப்புன்னு சொல்லல, ஆனா மதத்தை மாத்திராதடா, ரீசார்ஜ் மாறி சிம் கார்டு வாங்கி கொடு, செல்போனே வாங்கி கொடு, ஆனா மதம் மாறி போயிடாதாடா. இவன் போயிடறானே ஐயா, நாலு நாள் போறக்குள்ள எங்கடா பணம் கிடைச்சா மதம் மாறிடுவான், வேலை கிடைச்சா மதம் மாறிடுவான், பொண்ணு கிடைச்சா மதம் மாறி போறானே. ஏ மதம் மாற்றி போற வாழ்க்கை நல்லதுதானா? என் நண்பனே, இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழடா, இந்துவாக வாழ்ந்தாய், இந்துவா சாவடா. ஐயா உடைய ஏவன் ஒருவே மதம் மாறி கல்யாணம் பண்ணி போறானோ உருப்படவே மாட்டான். இனியாவது நான் சொன்னதை மனசுல வச்சிக்கா, சண்டாளன் சொன்னானே மதம் மாறினா உருப்படாமலே பெயிருவோம்,
அதனால மாறாத எப்படி நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகரா. கோலே நடு மலையனோ கோலங்கட்டி ஆடுகிறா புத்தாடி சித்தரோனா தூவித்தை யார் அறிமான் ஏ நானாண்டி மாயாண்டி காட்டு ஆண்டியடா ஓ நாண்டி குருவாண்டி கொடுக்கோ ஆண்டியடா ஆண்டி மகன் ஆண்டியடா ஆறுகோ அஞ்சுவானோ ஆண்டி மகன் ஆண்டியடா ஏ பண்டார கிழவனல்லோ ஏ மக்கா நல்லா கேளுங்க மக்கா மாறிடாதீங்க. அதனாலே இங்க இருக்கிற முத்தாரமையை தொட்ட கை வேற ஒண்ணு தொடப்படாது. இங்க இருக்க பெருமாளை கும்பிட்ட கை வேற ஒன்று கொடுக்க கூடாது. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? இருப்பா? சரிதானா? அப்ப ஐயாவை நினைச்சு நான் சொல்ற பாதையை சரியா கேட்டுப்போ, உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த ஆண்டவன் அற்புதம் நிறைந்தவன். பயப்படாத, மந்திரம் வச்சு கொன்னுருவான்னு சொல்லுவான். பயப்படாத, மந்திரம் கிடையாது. பேய் வந்து குடலை பிடிக்கிடும். பயப்படாத, பேயே கிடையாது. ஆமா, அதோ பார், சிவச்சந்திரன் கச்சேரிக்கு செல்லாதீர்கள் சகோதர சகோதரிகளே. அங்கே பேய்கள் ஆடும், பிசாசுகள் ஆடும், உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது, பரலோக ராஜ்யம் கிடைக்காது. நிறைய பேர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கா வேற எத்தனையோ பேர் கச்சேரி பண்ணுங்க. எவனா சொல்லுனா சிவச்சந்திரன் மட்டும் மட்டும் போடும். ஏன்னா நடுச்சாமத்தில் 4000 பேர் கூட்டுற ஒரே சக்தி அங்கே தான் இருக்குது, வேற எங்கே இல்லை. வேற இல்லைன்னு 7 மணிக்கு ஆரம்பிப்பா, 10 மணிக்கு முடிவுக்கு போயிடுவான். ஏன்னா அதுக்கு பிறகு ஆரம்பித்து பார்க்க சொல்லு, இவ்வளோ கூட்டம் கூடட்டு, கூட மாட்டான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. நடு இரவு நேராமானும் என் நாராயணுடைய பிள்ளைகள் அந்த நாராயண மந்திரத்தை கேட்க இருக்குது. அதுதானே சிறப்பு. எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. என்ன வாழ மதிநாடு திருநாமம் இனம் பாடு குறைகளை நீக்கி நிறைவுடன் வாழ. கண்ணு மக்கா ஏ பொண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. சொல்ல ஒண்ணு கேட்டு நீயும் வாழு, ஒற்றுமையா வாழ்ந்தா நன்மை உண்டு கேளு. கம்பு கறி மாலை வைகுண்டரை பாடு, அங்கும் இங்கும் ஓடி நீ வாடி போக வேண்டாம். சங்குமணி நாதம் உன் சங்கடத்தை தீர்ப்பா, அண்டம் எல்லாம் ஆளுகின்ற ஆண்டவரே ஐயா, துன்பம் எல்லாம் தீர்த்து வைக்கும் துயவரே ஐயா, நல்ல வாரம் தந்திடுவார் நம்பி நீயும் வாவா. கண்ணு மக்கா ஏ பொண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு.
சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கூட்டம் சேர்த்து வேண்டும் ஒற்றுமையை காட்டு தலையில் பாகை கட்டு நீ தலை நிமிந்து வாழு வைகுண்டக்கே பதறி வாழ வேண்டும் ஐயா பொய் கொண்டையாக்கும் புத்தி மையம் வேண்டாம் எல்லோருக்கும் அழுதரும் நல்ல தெய்வம் ஐயா பொல்லக்கேரி அழிக்க வந்த பூவண்டவே ஐயா எல்லோருக்கும் அள்ளித்தரும் ஆண்டவரே ஐயா கண்ணு மக்கா ஏ பொண்ணு மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீ கேளு கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு நல்ல வாழ பரிநாடு திருநாமம் தீனம் பாடு குறைகளை நீக்க நிறைவுடன் வாழ கண்ணு மக்கா ஏ பொண்ணு மக்கா கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கேட்கணும் அவருக்கு வயசு என்ன ஐயா 15 என்ன இடுப்பாட்டம் நீங்களும் இருக்கீங்களே சும்மா சொல்லப்படாது வாலிப வயசு தாண்டவம் ஆடுதியா நல்லவர்களே வல்லவர்களே அதான் இது அவரை சொல்லல ஐயாவுடைய நாமத்தை கேட்ட உன்னுடைய உள்ளம் என்றும் வாலிப உள்ளமாக மாறட்டும் இளமை துள்ளல் நிற்கட்டும் நீ வயதானவன் என்ற நம்பிக்கை வரக்கூடாது ஐயோ போயிட்டு